வணக்கம். பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி IST நேர செய்தி தொகுப்புடன் நான் கீர்த்தி. பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவல் சோதனை அலாஸ்காவில் தோல்வியில் முடிந்ததை பென்டகோன் உறுதி செய்துள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பு முயற்சிகள் இந்தியாவில் எந்த கட்டத்தில் உள்ளன, எப்போது தயாரிக்கப்படும்? இனி எமது பிற்பகல் செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவல் சோதனை முயற்சி மீண்டும் ஒரு தடவை தோல்வியடைந்தது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் வெளியிட்ட அறிக்கையில் ஏவுகணை பரிசோதனை தோல்வியில் முடிந்தது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எப்படி செயற்படுகிறது என்றால், அது ஏவப்படும் போது அதற்கு இருப்பது ஏவல் வேகம். அதன்பின் ஏவல் வேகத்திலிருந்து ஹைப்பர்சோனிக் வேகத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உந்துவிசை கொடுக்க வேண்டும். அமெரிக்க தயாரிப்பு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் அந்த உந்துவிசையை கொடுப்பது ஒரு ராக்கெட். அமெரிக்க பரிசோதனையில் அந்த ராக்கெட் சரியாக இயங்கவில்லை என்பதால் ஹைப்பர்சோனிக் பரிசோதனை தோல்வியடைந்தது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் உள்ள கொடியாக் என்ற இடத்தில் பசிபிக் விண்வெளி ஆய்வு மையம் உள்ளது. அங்கு வைத்து செய்யப்பட்ட சோதனைதான் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை. இது அமெரிக்காவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபடுவோம் என வெளிப்படையாக அறிவித்த நாடுகள் 4. அந்த நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, வடகொரியா மற்றும் சீனா. இந்த நாடுகளை விட குறைந்தபட்சம் 5 நாடுகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பு முயற்சியில் உள்ளன. இந்த நாடுகளில் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இருந்தால் அமெரிக்காவிடமும் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். ரஷ்யா ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பரிசோதனையை வெவ்வேறு விதங்களில் வெற்றிகரமாக பரிசோதித்துவிட்டது. தரையில் இருந்து, கப்பலில் இருந்து மற்றும் விமானத்தில் இருந்து ரஷ்யர்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்து விட்டார்கள். கடந்த வாரம் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவல் பரிசோதனை வெற்றிகரமாக முடிந்தது. வடகொரியாவும் தமது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்ததாக அறிவித்தது. ஆனால் ஏவப்பட்டது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. காரணம், அவர்கள் ஏவிய ஏவுகணை குறுகிய தொலைவுக்கே பறந்தது. ஏவுகணை ஏவலின் போது அந்த ஏவுகணை நீண்ட தொலைவுக்கு பறந்தால்தான் அதன் வேகத்தை கணிப்பிட்டு அந்த வேகம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் வேகம் தானா என்று உறுதி செய்ய முடியும். இதனால் வடகொரியாவிடம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறிதான். சீனா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவியதாக சில தினங்களுக்கு முன் ஃபைனான்சியல் டைம்ஸில் செய்தி வெளியாகியது. அதற்கு அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் கருத்து கூறியிருந்தன. ஆனால் சீனாவோ அப்படியொரு ஏவுகணை பரிசோதனை நடக்கவே இல்லை என கூறிவிட்டது. அதனால் சீனா ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக தயாரித்து விட்டதா இல்லையா என்பது மற்றொரு கேள்விக்குறி. சீனா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவியது என்ற செய்தி வெளியான போது கருத்து தெரிவித்த ரஷ்யா, சீனாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையால் எமக்கு, அதாவது ரஷ்யாவுக்கு, எந்தவித அச்சுறுத்தலும் கிடையாது என்று கூறியது. அவர்கள் கூறியது உண்மைதான். சீனாவிடம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இருந்தால் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் கிடையாது, அமெரிக்காவுக்குத்தான் அச்சுறுத்தல். ஏனென்றால் அமெரிக்காவில் ஏவுகணை தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவில் செய்யப்பட்டிருப்பது வடதுருவமூடாக வரும் ஏவுகணைகளை அடித்து வீழ்த்துவதற்குத்தான். அதாவது ரஷ்யாவிடமிருந்து வரும் ஏவுகணைகள் வடதுருவம் ஊடாக வரும் என்று கணிப்பிட்டு அங்கே ஏவுகணை தடுப்பு சாதனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சீனா அமெரிக்காவை நோக்கி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவினால் அந்த ஏவுகணை தென்துருவம் ஊடாக வரும். அதுதான் அமெரிக்காவிற்கு உள்ள அச்சுறுத்தல். ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பில் தமது நாடு இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்த நாடுகள் 4. வேறு 5 நாடுகள் வெளிப்படையாக அறிவிக்காமல் ஹைப்பர்சோனிக் தயாரிப்பில் இறங்கியுள்ளன என்று கூறினோமல்லவா? அந்த 5 நாடுகளும் ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஜப்பான். அமெரிக்க காங்கிரஸின் சுயாதீன அமைப்பு பிரிவு CRS வெளியிட்ட அறிக்கையில் ஹைப்பர்சோனிக் தயாரிப்பில் ஈடுபடும் நாடுகள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. இந்த 5 நாடுகளும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இன்னும் தயாரித்து முடிக்கவில்லை. ஆனால் தயாரிப்பில் கணிசமான அளவு முன்னேற்றம் கண்டுள்ளன. ஆஸ்திரேலியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிக்கும் முயற்சியில் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுகிறது. இந்தியா தமது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பு முயற்சியில் ரஷ்யாவுடன் இணைந்து செயற்படுகிறது. பிரான்சும் ரஷ்யாவுடன் இணைந்தே ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பு முயற்சிகளில் உள்ளது.
ஜெர்மனியும் ஜப்பானும் சொந்த தயாரிப்பு முயற்சிகளில் உள்ளார்கள். ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஹைஃபயர் என்ற திட்டத்தில் மார்க் 8 வாகனத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் வாகனத்தை 2018 ஆண்டு வெற்றிகரமாக பரிசோதனை செய்தார்கள். இந்த வேக அளவீடு MACH என்று இருந்தாலும் அதன் உச்சரிப்பு MAAK மார்க் என்று இருக்க வேண்டும். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரிப்பு முயற்சியில் இறங்கிய பிரம்மோஸ் 2 ஏவுகணை மார்க் 7 வேகத்தில் போகக்கூடிய குரூஸ் ஏவுகணை. அது ஹைப்பர்சோனிக் வேக ஏவுகணைதான். அந்த ஏவுகணை தயாரிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதலாவது ஏவல் பரிசோதனையை 2017 ஆண்டு செய்வதாக திட்டமிடப்பட்டது. திட்டமிட்டபடி 2017 ஆண்டு அந்த ஏவுகணை அனைத்து கட்ட பரிசோதனைகளையும் செய்யப்பட்டிருந்தால் உலகின் முதலாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பிரம்மோஸ் 2 என்ற பெயர் கிடைத்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அதன் தயாரிப்பு பணிகள் பல தடவைகள் பிற்போடப்பட்டன. ரஷ்யா இந்தியாவுடன் இணைந்து பிரம்மோஸ் 2 தயாரிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் தாம் தனியாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்திய ரஷ்ய கூட்டுத்திட்டம் பிரம்மோஸ் 2 காலதாமதமானதற்கு ரஷ்யாதான் முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது எதிர்பார்க்கப்படக்கூடியதே. உலகின் முதலாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரித்தது தமது நாடுதான் என ரஷ்யா காட்ட நினைத்திருக்கலாம். பிரம்மோஸ் 2 ஏவுகணை தயாரிப்பு திட்டம் அதன் அனைத்து கட்ட பரிசோதனைகளையும் முடித்து முழுமையாக ஏவுகணையாக மாறுவதற்கு 2025 ஆண்டிலிருந்து 2028 ஆண்டு வரை எடுக்கலாம் என தற்போது கணிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் இணைந்து இந்த திட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா தாம் சொந்தமாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிக்கும் முயற்சிகளில் இறங்கியது. இந்தியாவில் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் செல்லும் பொருட்களின் வேகத்தை கணிப்பதற்கு தேவையான ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கங்கள் 12 உள்ளன. இந்த காற்று சுரங்கங்களுக்குள் மார்க் 13 வரை வேகமாக செல்லும் பொருட்களின் வேகத்தை கணிப்பிட முடியும். உலகிலேயே மிக பெரிய ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கம் இருப்பது ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவின் ஹைப்பர்சோனிக் காற்று சுரங்கத்தில் மார்க் 13 வரை வேகமாக செல்லும் பொருட்களின் வேகத்தை கணிப்பிட முடியும். இந்தியா ஏற்கனவே மார்க் 6 வேகத்தில் செயற்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் வேக வாகனம் ஒன்றை தயாரித்தது. 2019 ஆண்டு ஜூன் மாதத்திலும் 2020 ஆண்டு செப்டம்பர் மாதத்திலும் இந்திய ஹைப்பர்சோனிக் வேக வாகனம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. ஆனால் அது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அல்ல, ஹைப்பர்சோனிக் வேக வாகனம். சில தினங்களுக்கு முன் சீனா ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி பரிசோதிப்பதாக தகவல் வெளியான போது அதை மறுத்த சீனா தாம் பரிசோதித்தது ஒரு விண்வெளி வாகனம் என்று தெரிவித்தது. அவர்கள் தெரிவித்ததுதான் ஹைப்பர்சோனிக் வேக வாகனம். அதை இந்தியா 2019 ஆண்டு ஜூன் மாதமே பரிசோதித்து விட்டது. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று இரவு 8 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.